திருச்சிற்றம்பலம் தாண்டக சதுரர் தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமான் அருளிய திருமீயச்சூர் இளங்கோயில் பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி அப்பர் பெருமான் திருவீழி மேலே வருகிறார். அங்கு அவர் ஏழு திருப்பதிகங்கள் தொடர்ச்சியாக பாடுகிறார். இன்றைக்கி நாம் திரு தாண்டகம் பார்க்க போகிறோம். ஆறாம் திருமுறை 50வது பதிகம். இறைவனுடைய திருப்பெயர் வீழியநாதர், இறைவி சுந்தராம்பிகை, தலவிருட்சம் வீழிச்செடிகள், தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம். தலத்துடைய சிறப்பு வீழிச்செடிகள் அதிகமாக இருப்பதுனாலையும் திரு தலவருஷம் வந்து வீழி அப்படிங்கிறதுனாலையும் இந்த தலத்துக்கு திருவீழி மேலைங்கிற பெயர் பெற்றது. பெரிய கோயில் கருவறையில் மூலலிங்கத்துக்கு பின்னே பார்வதி பரமேஸ்வரருடைய திருவுருவத்தை நம்ம பார்க்கலாம். திருமால் இறைவனை பூஜித்த தலம். அப்படி பூஜை செய்யும்போது ஒரு நாள் ஒரு மலர் குறைய தம் கண்ணையே இழந்து பூஜித்ததுனால சக்கரம் பெற்ற தலம் இது. இந்த வரலாற்றினை வந்து திருக்கோயிலில் இருக்கிற உற்சவமூர்த்தியோட திருமேனியில் நம்ம கண்டு மகிழலாம். இங்குள்ள இறைவனை வந்து மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு அழைக்கின்றார்கள். சுந்தர பாடியிருக்கிறார். திருமண தடை கொள்வோர் வந்து இத்தலத்துக்கு வந்து இறைவனை வணங்கி சென்றால் மனமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசரும் இந்த தலத்துக்கு வந்தபோது பஞ்சம் வரவே அருளாளர்கள் வந்து இறைவனை பாடி படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தார்கள். இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. நம்ம சேனலில் வந்து 63 நாயன்மார் பதிவில் வந்து திருநாவுக்கரசருடைய வரலாறு போதும் திருஞான சம்பந்தம் போதும் இதை குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். திருவீழி மேலையில் தான் இறைவன் மேலே ரெண்டு பேரும் தொழுது படிக்காசு பெற்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்தது. அதுவும் வந்து அந்த ஊர் மக்கள் பஞ்சத்தினால் வடவே அந்த மக்களுடைய பஞ்சத்தை போக்குறதுக்காக பதிகம் பாடி காசு பெற்று அது கொண்டு எல்லாருடைய பஞ்சத்தையும் போக்கினார்கள் இந்த ரெண்டு அருளாளர்களும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருவீழி மேலை. முதல் பாடல். போரானை ஈருரிவை போர்வையானை புலியதளே உடையாடை போற்றினானை பாரானை மதையானை பகலானானை பல்லுயிராய் நெடுவெளியாய் பறந்து நின்ற நீரானை காற்றானை தீயானானை நினையாதார் புறமூன்றும் நினைந்த தெய்வ தேரானை திருவீழி மேலையானை சேராதா தீநெறிக்கே சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள், கயாசுரன் அப்படிங்கிற அரக்கன் பெருமானோடு போர் செய்ய பெருமானும் அடக்குதற்கரிய அக்களிட்டனை அடக்கி அதன் தோலை உரித்து மெய்யில் போர்த்து கொண்டார். புலியின் தோலை உடையாக கொண்டவர் இவர். பார், சந்திரன், சூரியன், உயிர், ஆகாயம், நீர், காற்று, தீ என அட்டமூர்த்தமாக விளங்குபவர் இறைவன். திருமூர்த்த கோட்டைகள் திரிபுர அசுரர்களை அழித்து தெய்வத்தன்மை கொண்ட பெருமக்களால் அமைக்கப்பெற்ற தேரை கொண்டவர் இவர். இப்பிரான் வீற்றிருப்பது திருவீழி மேலையில். இப்பிரானின் திருவடியை வணங்காதவர்கள் தீய வழி செல்லும் தன்மையராகவே கருதப்படுவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். போரானை ஈருரிவை போர்வையானை புலியதளே உடையாடை போற்றினானை பாரானை மதையானை பகலானானை பல்லுயிராய் நெடுவழியாய் பறந்து நின்ற நீரானை காற்றானை தீயானானை நினையாதார் புறமூன்றும் நினைந்த தெய்வ தேரானை திருவீழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. இப்போ இரண்டாவது பாடல். சவம் தாங்கு மயானத்து சாம்பல் என்பு தலையோடு மயிர்கயிறு தரித்தான் தன்னை பவம் தாங்கு பாசுபத வேடத்தானை பண்டு அமரர் கொண்டு உகந்த வேள்வியெல்லாம் கவர்ந்தானை கச்சி ஏகம்பன் தன்னை கழலடைந்தான் மேல் கருத்த காலன் வீழ சிவந்தானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. பலருடைய பொருள், உயிரற்ற உடல்களான சவங்களை தாங்கும் மயானத்தில் உள்ள சாம்பல் எலும்பு தலையோடு மற்றும் தலைமுடியிலான பூநூலையும் தாங்கி திருக்கோலம் கொள்பவர் சிவபெருமான். பின்னவர் அனைவரும் சேர்ந்து பங்கு கொண்டு நடத்திய தக்கனின் வேள்வியை சிதைத்தவர். அவர் கச்சி ஏகம்பத்தில் உரைகின்றார். தன் திருவடியை சார்ந்து வாழ்ந்த மார்க்கண்டேயரின் உயிரை கவர வந்த கூற்றுவனை அழித்தார். திருவிழி மேலையில் உரைபவர். இப்பிரானை அடையாது வாழ்பவர்கள் தீநெறி ஒழுகும் தன்மையாகவே கருதப்படுவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். சமம் தாங்கு மயானத்து சாம்பல் என்பு தலையோடு மயிர்கயிறு தரித்தான் தன்னை பவம் தாங்கு பாசுபத வேடத்தானை பண்டு அமரர் கொண்டு உகந்த வேள்வியெல்லாம் கவர்ந்தானை கச்சி ஏகம்பன் தன்னை கடலடைந்தான் மேல் கருத்த காலன் வீழ சிவந்தானை திருவிழி மேலையானை சேராதா தீநெறிக்கே சேர்கின்றாரே. இப்போ மூணாவது பாடல். அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறம் சொன்னானை அகத்தியனை உகப்பானை அயன் மால் தேட நின்றானை கிடந்த கடல் நஞ்சு உண்டானை நேரிழையை கலந்து இருந்தே புலன்கள் ஐந்தும் வென்றானை மீயச்சூர் மேவினானை மெல்லியலால் தவத்தின் நிறை அலக்கலுற்று சென்றானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள், சிவபிரான் ஆளின் கீழ் இருந்து அறப்பொருளை கூறியவர். முனிவர்களில் மேலானவரும் சிறந்தவருமான அகத்தியரை விரும்புபவர். அயன் மால் தேட அரியவரானவர். பார்க்கடலிலே தோன்றி நஞ்சினை உண்டவர். உமையை பாகம் கொள்ளுவராக இருந்தாலும் ஐம்புலன்களை வென்று நின்றவர்.
மியச்சூர் எனும் தளத்தில் உரைபவர். உமை புரிந்த தவத்தின் பெருமையை உலகத்தில் உணர்த்தியவர். திருவிழி மேலையில் வீற்றிருப்பவர். இவரை சாராது வாழ்பவர் தீநெறி கண் செயல்பவரே ஆகும். பாடலை மறுபடியும் பார்ப்போம். அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறம் சொன்னானை அகத்தியனை உகப்பானை அயன்மாள் தேட நின்றானை கிடந்த கடல் நஞ்சு உண்டானை நேரழையை கலந்திருந்தே புலன்கள் ஐந்தும் வென்றானை மீயச்சூர் மேவினானை மெல்லியலால் தவத்தின் நிறை அலக்கலுற்று சென்றானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கை சேர்கின்றாரே. இப்போது நான்காவது பாடல். தூயானை சுடற்பவள சோதியானை தோன்றிய எவ்வுயிருக்கும் துணையாய் நின்ற தாயானை சக்கரமார்க்கு இந்தான் தன்னை சங்கரனை சந்தோக சாமம் ஓதும் வாயானை மந்திரிப்பார் மனத்து உளானை வஞ்சனையால் அஞ்செழுத்தும் வழுத்துவார்க்கு சேயானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கை சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள், தூயவனாக இருப்பவனும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் பவளத்தின் ஒளியை உடையவனும் உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் துணையாக தாயாக இருப்பவனும் தான் வைத்திருந்த சிறந்த சக்கரப்படையினை தனது கண்ணினையே நோண்டி அர்ச்சனை செய்த திருமாலின் அன்புக்கு பரிசாக அளித்தவனும் அனைவருக்கும் இன்பமளிக்கும் சங்கரனாக திகழ்பவனும் சாந்தோக்கிய உபனிடத்தில் சொல்லிய சாமகீதங்களை ஓதுபவனும் திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதும் அன்பர்களின் மனதினில் குடிக்கொண்டு இருப்பவனும் வஞ்சனையாக ஐந்தெழுத்து மந்திரத்தினை ஓதும் மனிதர்களை விட்டு தொலைவில் விலகி இருப்பவனும் ஆகிய இறைவன் திருவிழி மேலையில் தலத்தில் உரைகின்றான். இத்தகைய பண்புகளையும் செயல்களையும் உடைய திருவிழி மேலை பெருமானை அணுகி அவனை வழிபடாமல் நிற்கும் மாந்தர்கள் தங்களை அறியாமலே தீயநெறிக்கு சென்று கெடுகின்றார்கள். பாடலை மறுபடியும் பார்ப்போம். தூயானை சுடற்பவள சோதியானை தோன்றிய எவ்வுயிருக்கும் துணையாய் நின்ற தாயானே சக்கரம்மார்க்கு ஈந்தான் தன்னை சங்கரனை சந்தோக சாமம் ஓதும் வாயானை மந்திரிப்பார் மனத்து உளானை வஞ்சனையால் அஞ்செழுத்தும் வழுத்துவார்க்கு சேயானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. இப்போது ஐந்தாவது பாடல். நற்றவத்தின் நல்லானை தீதாய் வந்த நஞ்சு அமுது செய்தானை அமுதம் உண்ட மற்ற அமரர் உழந்தாலும் உலவாதானை வருகாலம் செல்காலம் வந்த காலம் உற்ற அத்தை உணர்ந்தாரும் உணரலாக ஒரு சுடரை இரு விசும்பின் ஊர் மூன்று ஒன்ற செற்றவனை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள், நற்றவத்தின் நற்றவமாய் நிற்பவர் சிவபெருமான். தீதாய் வந்த நஞ்சினை அமுது போல உண்டவர். அமிழ்து உண்டவர் மாய்ந்தாலும் நஞ்சுண்ட இப்பிரான் எக்காலத்திலும் நிலைத்து நிற்பவர். சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூவுமாகி அனைத்து உணர்ந்த ஞானிகளுக்கும் அரிதற்கு அரிதாய் ஒன் சுடராய் விளங்குபவர். விண்ணில் உள்ள திரிபுர மன்னர்களின் கோட்டைகளை அழித்து எரித்து சாம்பலாக்கியவர். இவர் திருவிழி மேலையில் வீற்றிருப்பவர். இவரை சாராது வாழ்பவர் தீநெறிக்கு வாழ்பவரே ஆவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். நர்த்தவத்தின் நல்லானை தீதாய் வந்த நஞ்சு அமுது செய்தானை அமுதமுண்ட மற்ற அமரர் உழந்தாலும் உலவாதானை வருகாலம் செல்காலம் வந்த காலம் உற்ற அத்தை உணர்ந்தாரும் உணரலாக ஒரு சுடரை இரு விசும்பின் ஊர் மூன்று ஒன்ற செற்றவனை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. இப்போது ஆறாவது பாடல். மைவான மெடற்றானை அவ்வான் மின்போல் வளர்சடை மேல் மதியானை மழையாய் எங்கும் பெய்வானை பிச்சாடல் ஆடுவானை பிளவாய பேகணங்கள் ஆர்க்கச்சூலம் பொய்வானை பொய்யிலா மெய்யன் தன்னை பூதளமும் மண்டலமும் பொருந்து வாழ்க்கை செய்வானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள், சிவபெருமான் கரிய கண்டத்தர். விண்ணில் ஒளிரும் மின்னல் போன்ற சடைமுடியில் சந்திரனை சூடியவர். மழையாய் பொழிபவர். பிச்சையேற்று திரிபவர். பேய் கணங்கள் சூழ சூலம் கொண்டு விளங்குபவர். பொய்மையற்றவர். மெய்யர். எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்பவர். மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் விளங்குபவர். இப்பிரான் திருவேழி மேலையில் உள்ளார். இவரை அடைந்து வாழாதவர் தீநெறியை சேர்ந்தவரே ஆவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். மைவான மிழற்றானை அவ்வான் மின்போல் வளர்சடை மேல் மதியானை மழையாய் எங்கும் பெய்வானை பிச்சாடல் ஆடுவானை பிளவாய பேய்கணங்கள் ஆர்க்க சூலம் பொய்வானை பொய்யிலா மெய்யன் தன்னை பூதளமும் மண்டலமும் பொருந்து வாழ்க்கை செய்வானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. இப்போது ஏழாவது பாடல். மிக்கானை குறைந்தடைந்தார் மேவலானை வெவ்வேறாய் இருமூன்று சமயமாகி புக்கானை எப்பொருட்கும் பொதுவானானை பொன்னுலகத்தவர் போற்றும் பொருளுக்கெல்லாம் தக்கானை தானன்றி வேறொன்றில்லா தத்துவனை தடவரையை நடுவு செய்த திக்கானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள், சிவபிரான் யாவர்க்கும் மேலானவர். குறையிறந்து வணங்கும் அடியார்களுக்கு முறை தருபவர். ஆறு சமயமாகி நிற்பவர். விண்ணவரால் போற்றப்படுபவர். அனைத்து தத்துவங்களும் அவரே ஆனவர். மேருமலையை நடுவில் வைத்து பொருந்திய திசைகள் அனைத்தும் ஆனவர் இவரே. இப்பிரான் திருவிழி மேலையில் உள்ளார். அவரை சாராது வாழ்வோர் தீநெறிக்கு செல்பவர்களே ஆவார்கள். ஆறு சமயம் சௌரம் காணாபத்தியம் கௌமாரம் வைணவம் சாக்தம் சைவம் இவையே ஆகும். பாடல் மறுபடியும் பார்ப்போம். மிக்கானை குறைந்து அடைந்தார் மேவலானை வெவ்வேறாய் இருமூன்று சமயமாகி புக்கானை எப்பொருட்கும் பொதுவானானை
பொன்னுலகத்தவர் போற்றும் பொருளுக்கெல்லாம் தக்கானை தானன்றி வேறொன்றில்லா தத்துவனை தடவரையே நடுவு செய்த திக்கானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. இப்போது எட்டாவது பாடல். வானவர்கோன் தோளிறுத்த மைந்தன் தன்னை வளைகுளமும் மறைக்காடும் மன்னினானை ஊனவனை உயிரவனை ஒரு நாள் பார்த்தன் உயர்தவத்தின் நிலை அரியலுற்று சென்ற காணவனை கைலாயம் ஏவினானை கங்கை சேர் சடையானை கலந்தார்க்கு என்றும் தேனவனை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள்: வானவர் தலைவரான இந்திரனின் தோளை நெறித்தவர் சிவபெருமான், வளைகுளம் திருமறைக்காடு ஆகிய தலங்களில் எழுந்தொழியிருப்பவர், ஊனாகவும் உயிராகவும் விளங்குபவர், பார்த்தனின் தவத்திற்கு மகிழ்ந்து கானகத்தில் வேடகனாகச் சென்றவர், கைலாயத்தில் வீற்றிருப்பவர், கங்கையை அடக்கிய சடைமுடியினர், அன்பிற் சிறந்த அடியார்களுக்கு தேனாக இனிப்பவர், இவர் திருவிழி மேலையில் வீற்றுள்ளார். இவரை அடைந்து சேர்ந்து வாழாதவர்கள் தீநெறிக்கு செல்பவர்களே ஆவார்கள். வளைகுளம் அப்படிங்கிறது ஒரு வைப்புத்தலம். இந்த தலம் வந்து ஐயடிகள் காடவர்கோ நாயனாருடைய திருவெண்பாவை பெற்றது. பாடலை மறுபடியும் பார்ப்போம். வானவர்கோன் தோளிறுத்த மைந்தன் தன்னை வளைகுளமும் மறைக்காடும் மன்னினானை ஊனவனை உயிரவனை ஒரு நாள் பார்த்தன் உயர் தவத்தின் நிலை அரியலுற்று சென்ற காணவனை கைலாயம் ஏவினானை கங்கை சேர் சடையானை கலந்தார்க்கென்றும் தேனவனை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. இப்போது ஒன்பதாவது பாடல். பரந்தானை இப்பக்கம் பல ஆனானை பசுபதியை பத்தற்கு முத்தி காட்டும் வரத்தானை வணங்குவார் மனத்துளானை மாருதம் மால் எரி மூன்றும் வாயம்பு ஈர்க்காம் சரத்தானை சரத்தையும் தன் தாழ்கீழ் வைத்த தபோதனனை சடாமகுடத்து அணிந்த பைங்கன் சிரத்தானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள்: சிவபெருமான் பரம்பொருளாக விளங்குபவர், பல்வேறு நிலைகளில் கலந்துள்ளவர், அடியார்களுக்கு வீடு பெயரை அருளுபவர், வணங்கி போற்றும் அடியார்களின் மனத்தில் உள்ளவர், தீ திருமால் காற்று ஆகியோரை அம்பாக கொண்டு பயன்படுத்தாமல் தம் தாளின் கீழ் வைத்த தவயோகியர், சடைமுடியில் அரவினை கொண்டவர், இவர் திருவிழி மேலையில் விட்டிருக்கிறார், இவரை சார்ந்து வாழாதவர்கள் தீநெறி செல்பவர்களே ஆவார்கள். பாடல் மறுபடியும் பார்ப்போம். பரந்தானை இப்பக்கம் பல ஆனானை பசுபதியை பத்தற்கு முக்தி காட்டும் வரத்தானை வணங்குவார் மனத்துளானை மாருதம் மாலேரி மூன்றும் வாயம்பு ஈர்க்காம் சரத்தானை சரத்தையும் தன் தாழ்கீழ் வைத்த தபோதனனை சடாமகுடத்து அணிந்த பைங்கன் சிரத்தானை திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம். அறுத்தானை அயன்தலைகள் அஞ்சில் ஒன்றை அஞ்சாதே வரையெடுத்த அரக்கன் தோள்கள் இருத்தானை எழு நரம்பின் இசை கேட்டானை இந்துவினை தேய்த்தானை இரவி தன்பல் பறித்தானை பகீரதற்காய் வானோர் வேண்ட பறந்து இழியும் புனல்கங்கை பனிபோல் ஆங்கு செறித்தானே திருவிழி மேலையானை சேராதேர் தீநெறிக்கே சேர்கின்றாரே. பாடலுடைய பொருள்: சிவபெருமான் நான்முகனின் ஐந்து தலைகளுள் ஒன்றினை கிள்ளி எடுத்தவர், மலையை எடுக்க முற்பட்ட ராவணனின் தோள்களை நெறித்தும் பின்னர் அவனின் இசையை செவிமடுத்து கேட்டு அவனுக்கு அருளும் வழங்கியவர், தக்கன் தொடங்கிய வேள்வியில் கலந்து கொண்ட சந்திரனை தேய்த்தவர், கதிரவனின் பல்லை ஊத்தவர், பகீரதனுக்காக பெருக்கெடுத்து வந்த கங்கையை சடையிலேற்ற பிரான் திருவிழி மேலையில் உள்ளார், அவரை சார்ந்து வாழ்ந்தவர்கள் தீநெறி செல்பவரே ஆவார். பாடல் மறுபடியும் பார்ப்போம். அறுத்தானை அயன்தலைகள் அஞ்சில் ஒன்றை அஞ்சாதே வரையெடுத்த அரக்கன் தோள்கள் இருத்தானை எழுநரம்பின் இசை கேட்டானை இந்துவினை தேய்த்தானை இரவி தன்பல் பறித்தானே பகீரதற்காய் வானோர் வேண்ட பறந்து இழியும் புனல்கங்கை பனிப்போலாங்கு செறித்தானே திருவிழி மேலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. இன்னைக்கு அப்பர் பெருமானருடைய திருவிழி மேலை திருத்தாண்டக பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.